விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிருஷ்ணாபுரம் வாவூசி தெருவை சேர்ந்தவர் பாபு என்பவரின் மகன்கள் முருகன் தாமோதரன். இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பாபு சாலை விபத்தில் உயிரிழந்து விட்டார். இவர் மின்சாரத்துறையில் பணிபுரிந்து வந்ததால் இந்த நிலையில் அவரது பணியை அவரது இளைய மகனான தாமோதரனுக்கு மின்சாரத்துறையில் கள உதவியாளராக பணி கிடைத்தது. மின்துறை அலுவலகத்தில் பணிபுரிந்து முடிந்தவுடன் குடிபோதையில் எப்பொழுதும் வீட்டிற்கு வந்து அண்ணனிடம் தகராறு ஈடுபடுவது வழக்கமாக இருந்து வந்துள்ள நிலையில் நேற்று திங்கட்கிழமை இரவு அண்ணன் முருகன் இருவருக்கும் குடும்ப பிரச்சினை காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்படுவது வழக்கம். மின் அலுவலகத்தில் மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் ஆப் செய்யும் இயந்திரத்தை கொண்டு அண்ணன் முருகனையும் தாயையும் குடிபோதையில் தாக்க முயன்ற தாமோதரன் இதை தடுத்த முருகன் தாமோதரன் கையில் இருந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆப் செய்யும் இரும்பு ராடால் அவரது தம்பி மின் ஊழியர் தாமோதரனை பலமாக மண்டையில் தாக்கியுள்ளார். இதனால் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் தாமோதரன் உயிரிழந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்த செஞ்சி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ரத்த வெள்ளத்தில் கிடந்தவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உடற்கூறு ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீஸ் விசாரணையில் தந்தை இறந்த இழப்பு தொகையையும் தாய்க்கு வரும் தந்தையின் பென்ஷன் பணத்தையும் தம்பி தாமோதரன் வாங்கும் சம்பள பணத்தையும் வீட்டில் தராமல் மதுபோதைக்கு அடிமையாகி தினமும் தோறும் மது குடித்துவிட்டு தினம்தோறும் தகராறு ஈடுபட்டு வந்ததும் மதுபோதையில் தெரிந்தது. குடும்ப தகராறினால் ஈடுபட்ட தம்பியை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குடும்ப பிரச்சனையால் தம்பியை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த சம்பவம் செஞ்சி பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.